Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெல்லம் பயன்படுத்தி ரவா கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 10 முந்திரி பருப்பு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத சேர்த்து பொன்னிறமா வறுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பு பொன்னிறமானதும் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. 10 திராட்சை சேர்த்துக்கலாம். இது பலூன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. திராட்சை பலூன் ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இந்த நெய்ல 1/2 கப் வெள்ளை ரவை சேர்த்து 10 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாங்க. அடுப்பு சிம்ல தாங்க இருக்கு. வெள்ளை ரவை நெய்ல வறுபட்டு நல்ல வாசம் வரும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். வெள்ளை ரவை நல்லா வறுபட்டுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ரவையை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிரலாங்க. கடாயில 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் ரவைக்கு 1 கப் தண்ணி சரியா இருக்கும். தண்ணி கொதி வரப்போ 1 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தறப்போ ரவை ஒன்னோடொன்னு ஒட்டாம வருங்க. இப்போ எடுத்து வச்சிருந்த ரவையை சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. அடுப்பு சிம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சிரலாங்க. ரவை 1/4 வெந்திருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து மூடி வச்சு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சிரலாம். பாருங்க, ரவை நல்லா வெந்திருச்சு. இப்போ இனிப்புக்கு 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 1/2 கப்லேருந்து 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லத்தில் ஏதாவது தூசி துரும்பு இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து சாஃப்டான டேஸ்டியான ரவா கேசரி ரெடி பண்ணியாச்சு. பாருங்க, கேசரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேஸ்டி ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.